இங்கிலாந்து வர்சஸ் நியூசிலாண்ட் வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட் மேட்ச் விளாட்னாங்க. நியூசிலாண்ட் இங்கிலாண்டை தோக்கடிச்சிட்டாங்க. மேட்சை தோத்ததுக்கப்புறம் இங்கிலாந்து கேப்டன் ஜோஸ் பட்லர் என்ன சொன்னார்னா, நிச்சயம் எங்களின் ஆட்டம் ஏமாற்றமாக உள்ளது. நியூசிலாந்து அணி எங்களை அனைத்து துறைகளிலும் வீழ்த்தியுள்ளது. தோல்வியை ஏற்பதே கடினமாக உள்ளது. எங்கள் அணியில் உள்ள வீரர்கள் பலரும் நல்ல அனுபவம் கொண்ட வீரர்கள். நியூசிலாந்து அணி எங்களை வீழ்த்தியது போல் நாங்கள் பல அணிகளை வீழ்த்தியிருக்கிறோம். அதேபோல் இதற்கு முன்பாக இதேபோல் தோல்வியும் அடைந்திருக்கிறோம். நாங்கள் பேட்டிங்கின் போது 330 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்க வேண்டும் என்று நினைத்தோம். அதேபோல் பிச் இரண்டாவது பேட்டிங்கின் போது கூடுதல் சாதகம் ஏற்பட்டது. அதேபோல் அவர்களுக்கு நல்ல தொடக்கம் கிடைத்த பின் அழுத்தம் கொடுப்பது கடினமாக மாறிவிட்டது. எங்கள் பேட்டிங்கின் போது சில நல்ல ஷாட்கள் விளையாட போதும் விக்கெட்டுகளை இழந்துவிட்டோம். இந்த ஆடுகளத்தில் குறைந்த அளவிற்கு தவறு செய்யும் அணியே வெற்றி பெறும். கான்வே பெரிய ஷாட்டுகளை விளையாடாமலே விரைவாக ரன்கள் சேர்த்து விட்டார். அதே தான் ரச்சின் ரவீந்திராவும் செய்தார். அவர்கள் இருவரும் மிகச்சிறந்த பார்ட்னர்ஷிப் அமைத்து எங்களை வீழ்த்தினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இரண்டாவது பவுலிங் செய்வது கடினமாக அமைந்தது. அதனால்தான் டாஸின் போதே பந்து வீச வேண்டும் என்று நினைத்ததாக கூறினேன். ஜோ ரூட் வழக்கம்போல் அனைத்து வகையான கிரிக்கெட் போட்டிகளிலும் ரன்கள் சேர்ப்பார். பென்ஸ்டோக்கை பொறுத்தவரை பிசியோவுடன் இணைந்து செயல்படுகிறார். எப்போது அணிக்கு திரும்புவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று ஜோஸ் பட்லர் கூறியுள்ளார். இந்த மாதிரி நீங்கள் நிறைய கிரிக்கெட் அப்படி செஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.